தேமுதிகவின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்ட மக்கள் நலத்திட்டம் ஆந்திராவில் வெற்றிகரமாக துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அது என்ன திட்டம் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சட்டமன்ற தேர்தலின் போது களமிறங்கும் ஒவ்வொரு கட்சிகளும் வெற்றியடைந்தால் என்னென்ன நலத்திட்டங்களை நிறைவேற்றுவர் என்று தேர்தல் அறிக்கை வெளியிடுவது வழக்கமான ஒன்று. அதேபோன்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தும் தேர்தல் சமயத்தில் அறிக்கை வெளியிட்டார். அதில் நம்மாழ்வார் விவசாய திட்டம், உணவு உற்பத்தி திட்டம், கீழ் வெண்மணி ஓய்வூதிய திட்டம், சிங்காரவேலன் மீனவர் ஓய்வூதிய திட்டம், அப்துல் கலாம் கிராம பொலிவு திட்டம் என பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அதில் சிறப்பம்சமாக இல்லம் தேடி வரும் ரேஷன் பொருட்கள் எனும் திட்டம் அறிவிக்கப்பட்டது. தமிழக மக்கள் ரேஷன் கடைகளில் கால் கடுக்க நிற்கும் காலம் இனி மலையேறிவிடும் என்றும், பொதுமக்களுக்கான ரேஷன் பொருட்கள் இல்லம் தேடி வரும், இதற்காக கூடுதல் கட்டணங்கள் வசூலிக்கப்படாது எனவும் கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தற்போது இந்த திட்டமானது நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தமிழகத்தில் இல்லை, ஆந்திராவில். ஆந்திர மாநிலத்தில் வீட்டிற்கே சென்று ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டத்தை அம்மாநில முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி துவக்கி வைத்தார். சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜெகன்மோகன் ரெட்டி அறிவித்த நவரத்தின திட்டங்களில் இல்லம் தேடி வரும் ரேஷன் பொருட்கள் திட்டமும் ஒன்று. ரேஷன் பொருட்களை இல்லங்கள் தோறும் எடுத்து செல்ல 830 கோடி செலவில் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட 9260 வாகனங்களின் செயல்பாட்டை விஜயவாடாவில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி துவக்கி வைத்தார். தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அறிவித்த திட்டம் தமிழகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பதை தமிழக மக்களின் ஏமாற்றமாகும். தமிழகத்தில் தற்போதைய அரசால் நியாய விலை கடைகளில் நிறைவேற்றப்பட்டுள்ள பயோமெட்ரிக் திட்டத்தால் பொதுமக்கள் சிரமம் அடைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கேப்டனின் திட்டமான இல்லம் தேடி வரும் ரேஷன் பொருட்கள் திட்டத்தை தமிழகத்திலும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே தமிழக மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.